பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, மகா பெரியவா மகிமை, உபன்யாசம், பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. வயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ.
தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. ப்ரஹ்ம ஜ்ஞானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திர பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதிஸ்மிருதி புராணஜ்ஞாய நமஹ. தேவயக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்ஷனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம், நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாதபூஜை நிறைவடைஞ்சது. பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான், தீச்சுடன் மேனி கொண்டான், ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே, இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகாபெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் ஏழு பாகங்களாக தொகுத்து அளித்ததின் நான்காம் பாகத்தின் அடுத்த பகுதி. கண்ணன் பூஜித்த கணநாதன் சமந்தகமணி உபாக்கியானம். கேள்வி பதில் கதைக்குள் கதை. புராணங்களில் இப்படித்தான் ஒருத்தர் கேள்வி கேட்டு இன்னொருத்தர் பதில் சொல்வதாகவே விருத்தாந்தங்கள் வரும். எல்லா புராணங்களுமே ஜெனரலாக நைமிஷாரண்ய முனிவர்களின் கேள்விகளுக்கு சூதர் பதிலாக சொன்னவைதான். அது தவிர ஒவ்வொரு புராணமும் பர்டிகுலராக ஒருத்தர் கேள்விக்கு பதிலாக இன்னொருத்தர் சொன்னதாகும். திருஷ்டாந்தமாக பாகவதமும் சூதர் நைமிச ரிஷிகளுக்கு உபதேசித்ததுதான் என்றாலும், அதை குறிப்பாக பரீட்சித்துக்கு உபதேசித்த சுகாச்சாரியாளின் வாக்கிலேயே நாம் பெற்றிருக்கிறோம். புராணத்துக்கும் இதிகாசத்துக்கும் உள்ள மாறுபாடு குறித்து தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதியில் புராணம் என்ற உரையில் இதிகாசம் புராணம் பெயர் விவரம் என்ற உட்பிரிவு பார்க்க. இதிகாசங்களான இராமாயண மகாபாரதங்களை பார்த்தால் வால்மீகி மகரிஷி சகல உத்தம குணங்களும் நிறைந்து இருக்கிறவன் யார் என்று கேட்க, அதற்கு பதிலாக நாரதர் ராமச்சரித்திரத்தை சொன்னதாகவும், அப்புறம் அதை வால்மீகி ஸ்ரீமத் இராமாயண காவியமாக்கி லவகுச்சர்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி அந்த இரண்டு குழந்தைகளும் ராமருக்கு முன்னேயே அஸ்வமேத மகாமண்டபத்தில் பாடினதாகவும் இருக்கிறது. பாரதமும் நைமிஷ ரிஷிகளுக்கு சூத்தர் சொன்னதுதான். ஆதி காவியம் என்கப்பட்ட இராமாயணத்துக்கு மட்டும் சூத்தர் நைமிஷாரண்ய ரிஷிகள் சம்பந்தமில்லை. பர்டிகுலராக பாரத கதையை பாண்டவர்களுடைய கொள்ளுப்பேரனான ஜனமேஜயனுக்கு வைஷம்பாயனர் சொன்னதாகவும், இதையே வியாசர் காவியமாக்கி சொல்ல விக்னேஸ்வரர் எழுதி வைத்ததாகவும் கதை. இப்படி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லும் ஒவ்வொரு புராண இதிகாசத்தின் நடு நடுவிலேயும் கதாபாத்திரங்கள் கேள்வி கேட்க நாரதர் அகஸ்தியர் மார்க்கண்டேயர் முதலான ரிஷிகள் பதிலுக்கு உபாக்கியானங்கள் சொன்னதாக வரும். இராமாயணத்தின் உத்தரகாண்டத்தில் ராவணாதியர் சரித்திரமெல்லாம் அகஸ்தியர் ராமருக்கு சொன்னதாகவே வருகிறது. இந்த அகஸ்தியரே கேள்வி கேட்க அவருக்கு ஹயக்ரீவர் சொன்னதுதான் பிரம்மாண்ட புராணத்தில் வரும் லலிதோபாக்யானம். மகாபாரதத்தில் இப்படி அநேக ரிஷிகள் அநேக உபாக்யானங்களை பாண்டவர்களுக்கு சொன்னதாக, குறிப்பாக அவர்களுடைய வனவாச காலத்தில் சொன்னதாக வருகிறது. அப்படித்தான் இங்கே ஸ்காந்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா வளர்ப்பிரையில் சதுர்த்தி சந்திரனை ஏன் பார்க்க கூடாது என்று கேள்வி கேட்டதற்கு நாரதர் பதிலாக சொன்ன கதை வருகிறது. அப்புறம் இப்படி கிருஷ்ணர் நாரதரை கேட்ட விவரத்தையும் சேர்த்து இந்த கதையை நந்திகேஸ்வரர் சனத்குமாரருக்கு சொன்ன ஃபைனல் ஷேப்பில் கொடுத்திருக்கிறது. சந்திரனின் கர்வபங்கம். மகா கணபதி மூஷிகத்தின் மேல் ஏறிக்கொண்டு சர்வ லோகங்களிலும் ஆனந்தமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பார்.
இப்படி சஞ்சாரம் செய்யும் போது ஒரு சமயம் சந்திரலோகத்துக்கு போனார். சசிவர்ணர் எனப்படுபவர் சசியின் உலகத்துக்கு போனார். குழந்தைக்கு அம்புலி பிடிக்கும் அல்லவா, சந்திரனுக்கு தன்னுடைய அழகை பற்றி ரொம்ப கர்வம். கவிகள் பகவானை வர்ணிப்பதானால் கூட பூர்ணச்சந்திரன் மாதிரி முகமுள்ளவர் என்றுதானே சொல்கிறார்கள். இதனால் அவனுக்கு கர்வம் தலைக்கேறி விட்டது. தன்னைத்தானே மெச்சிக்கொள்ள ஆரம்பித்து விட்டால் அப்புறம் மெச்ச தகுந்ததாக இருக்கிற மற்றதெல்லாம் மட்டமாகத்தான் தெரியும். இப்படித்தான் பிள்ளையாரின் அழகு சொட்டுகிற குழந்தை ரூபத்தை பார்த்ததும் சந்திரனுக்கு இளக்காரமாக தோன்றியது. சாந்தமும் அன்பும் ஞானமும் ததும்பும் அவருடைய ஆனை முகம், விசிறி மாதிரி ஆடிக்கொண்டிருக்கும் அவருடைய விஸ்தாரமான காது நல்ல திருப்தியையும் குழந்தையின் கொழு கொழுப்பையும் காட்டும். அவருடைய தொப்பை குட்டிக்கால் என்று எதை பார்த்தாலும் நமக்கு இப்படியும் ஒரு அழகு உண்டா உண்டா என்று தெவிட்டாத ஆனந்தமாக இருக்க, சந்திரனுக்கோ இதென்ன அசிங்கமாக தும்பிக்கையும் முரம் மாதிரி காதும் பானையாட்டம் வயிறும் கூழைக்காலும் என்று பரிகாசமாக இருந்தது. பக்தியுள்ளவர்களுக்கு எதெல்லாம் ரொம்பவும் கொண்டாடத்தக்கதாக இருக்குமோ அதுவே பக்தி இல்லாதவர்களுக்கு நிகிருஷ்டமாக தாழ்வானதாக கேலியாக இருக்கும். பிள்ளையாரை பார்த்ததும் சந்திரன் கேலியாக சிரித்தான். உடனே அவருக்கு கோபம் வந்துவிட்டது. துஷ்டத்தனத்தை சிட்சித்து திருத்த வேண்டியது தெய்வங்களின் பொறுப்பானதால் கோபம் வந்தது. தன்னை அவமதித்து விட்டானே என்பதற்காக அல்ல. சந்திரனிடம் பிள்ளையார் மகா கோபமாக பேச ஆரம்பித்தார். அடே சந்திரா, நீ வெள்ளை வெளியேறென்று கண்ணுக்கு குளிர்ச்சியாயிருக்கிறாய். உன்னை கவிகளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் என்பதில்தானே உனக்கு கர்வம் தலைக்கேறி இருக்கிறது. நீ வெளுப்பாயிருந்தாலும் அந்த வெளிச்சம் உன் சொந்த சரக்கா என்ன? சூரிய வெளிச்சத்தை இரவல் வாங்கிக் கொண்டு அந்த கடன் சரக்கில் அல்லவா நீ பளபளக்கிறாய். அந்த வெளிச்சம் படாத உன்னுடைய அங்கங்கள் சந்திரமண்டலத்திலேயே அசிங்கமாக திட்டு திட்டாக கரையேல் என்றுதான் இருக்கின்றன என்பதை மறந்துவிட்டாய் போலிருக்கிறது. அதுதான் போகட்டும், ரூபத்தை விட குணம்தான் முக்கியமென்றால் அதிலும் உன் லட்சணம் என்ன? ரூபத்தில் உள்ள களங்கம் போலவே குணத்திலும் உனக்குள்ள களங்கத்தினால்தான் பத்னிகளுக்குள்ளேயே பாரபக்ஷம் பண்ணி மாமனார் சாபத்தை வாங்கி கட்டிக்கொண்டு தினம் கொஞ்சமாக தேய ஆரம்பித்தாய். 27 நட்சத்திர கன்னிகளையும் கல்யாணம் செய்து கொண்டிருந்த சந்திரன் ரோகிணி ஒருத்தியிடம் மட்டும் பிரியம் காட்டி மற்ற பத்திகளை உதாசீனம் செய்தான். இதனால் அவர்களுடைய தகப்பனாரான தக்ஷன் அவனை சபித்து விட்டார். அப்புறம் என் தகப்பனார்தான் தேய்ஞ்சு மாய்ஞ்சு கிடந்த உன்னை அந்த மூன்றாம் பிறை ரூபத்திலேயே தூக்கி தன் தலைமேலே வைத்துக் கொண்டு உனக்கு மறுபடி அந்தஸ்து ஏற்படுத்தி கொடுத்தார். அதோடு நீ ஒரே அடியாக தேய்ந்து மறைந்து போய்விடாமல் உன்னை கொஞ்ச கொஞ்சமாக வளருமாறு பண்ணினார். ஆனால் அப்போது கூட உன்னையே தெய்வமாக நம்பி வந்த பத்னிகளுக்கு நீ செய்த துரோகத்தை முழுக்க மன்னிக்க கூடாது. நீ இப்பேற்பட்ட தப்பு பண்ணினவன் என்று லோகம் மறந்து போகக்கூடாது என்றுதான் நீ பூர்ணமாக வளர்ந்தவுடனேயே மறுபடி தேய ஆரம்பிக்க வேண்டும். மாறி மாறி அவருடைய கருணையை காட்டுவதற்காக வளர்வதாகவும் உன்னுடைய குணஹீனத்தை காட்டுவதற்காக தேய்வதாகவும் இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்தி விட்டார். இதையோ குரு பத்னியிடமே நீ தப்பாக நடந்து கொண்டதையோ எவரும் மறந்துவிடவில்லை. குணசம்பத்துக்காக உன்னை யாரும் பார்க்கவில்லை. கண்ணுக்கு குளிர்ச்சியாக வெள்ளை பூசிக் கொண்டிருக்கிறாயே என்றுதான் பார்க்கிறார்கள். இனிமேல் உன் ரூப சம்பத்துக்காகவும் உன்னை யாரும் பார்க்க மாட்டார்கள். அப்படி நான் சாபம் கொடுக்கிறேன். இனிமேல் எவரொருத்தர் உன்னை பார்த்தாலும்
களங்கமுள்ள உன்னை பார்த்ததற்கு பலனாக அவர்களுக்கும் லோகத்தில் களங்கம் கற்பிக்கப்படட்டும். உன்னை பார்க்கிறவர் மித்யாபிவாதத்துக்கு ஆளாகட்டும் என்று சபித்து விட்டார். சாபத்தின் உட்கிடை. ரொம்பவும் அழகாக இருக்கிறோம், பிரமாதமாக அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று அகம்பாவப்படுபவர்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட். அவர்களை யாரும் ஏறெடுத்தும் பார்க்காமல் அலட்சியம் படுத்தும்படி செய்வதுதான். அதனால்தான் பிள்ளையார் இப்படி சாபம் கொடுத்தார். சந்திரனுக்கே நேரே ஹானி உண்டாகும்படியாக உன் கண் அவியணும், நீ கல்லாக போகணும் என்ற மாதிரி சாபம் தராமல் அவரை பார்க்கிறவர்களுக்கு அபவாதம் உண்டாகும்படியாக சபித்தார். இவர் அவனை சபிக்காவிட்டாலும் அவனை பார்த்துவிட்டு அபவாதப்படும் அத்தனை பேரும் இந்த பாழாய்போகிற சந்திரனை பார்த்துத்தான் நமக்கு இந்த கஷ்டம் வந்தது என்று வயிறிருந்து சபிப்பார்கள் அல்லவா? இன்னொன்று கூட சொல்லலாம். ஒருத்தன் எத்தனைதான் குணஹீனனாக இருந்தாலும் அவனுக்கு அழகோ அதிகாரமோ இருந்துவிட்டால் அவனை மெச்சி சலாம் போடும் லோக வழக்கத்தை கண்டிக்கவும் பிள்ளையார் இப்படி செய்திருக்கலாம். ரூபத்தினால் கர்வப்படுபவனுக்கு தான் இக்னோர் செய்யப்படுவதுதான் சரியான தண்டனை. குணத்தை பார்க்காமல் ஒருத்தனுடைய ரூபத்தை மாத்திரம் பார்த்து ஸ்தோத்திரம் செய்பவர்களுக்கு அவர்களுடைய குணத்துக்கே தோஷம் கற்பித்து உண்டாக்கும் அபவாதம்தான் சரியான தண்டனை. தன்னை இனிமேல் யாரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார்களே என்பதில் அவமானம். தப்பி தவறி பார்த்து விட்டால் அப்புறம் அபவாதத்துக்கு ஆளாகி கரித்து கொட்டுவார்களே என்பதில் பயம். இரண்டும் சேர சந்திரன் தான் உதித்த சமுத்திரத்துக்குள்ளேயே போய் ஒளிந்து கொண்டு விட்டான். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவாசரணம். பிரிவாசரணம் பிரிவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பிரிவாசரணம். ராம் ராம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பிரிவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகாபெரிவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். இதுக்கு அடுத்த பாடல் 48வது பாடல்ல இது கடந்த பாட்டாதற்கு. அரி ஒன்று அறநின்ற அறிவார் அறிவின் பெரி ஒன்று அறநின்ற பெறானலையோ செறி ஒன்று அறவந்து இருளே சிதைய வெறிவென்றவரோடு உறும் வேலவரே. அறிவு ஒன்று அறனர். அறிவு அப்படின்னு ஒன்று இருக்கு, அது ஒரு அறிவு. எத்தனையோ அறிவுகள் இருக்கு இல்லையா? அதுல வந்து நல்ல அறிவு இருக்கு, கெட்ட அறிவு இருக்கு, தேவையான அறிவு, தேவையில்லாத அறிவு இருக்கு, ஒரு காலத்து உபயோகமான அறிவு இருக்கு, இன்னொரு காலத்து உபயோகம் இல்லாத அறிவு இருக்கு. ஆரம்பத்தை உபயோகப்படுற அறிவு உண்டு, மேலவே போப்போ இது பிரயோஜனம் அடுத்ததுங்கிறேன். சோ ஒரு காலத்து உபயோகமா இருக்கக்கூடிய அறிவுங்கிறது இன்னொரு காலத்துல வரும்போது உபயோகம் இல்லாத போயிடுறது. இப்படி அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த அறிவு வந்து நிஜமான உண்மையான அறிவு என்ன சொல்லி சுட்டி காட்டும்னாக்க இது நல்லது இது கெட்டதுன்னு பகுத்து ஆராயக்கூடியதாக அந்த அறிவு இருக்குமா. இது வந்து பிரபஞ்ச அறிவுன்னு சொல்றான். நல்லது எது கெட்டது எதுன்னு இப்ப சாதாரண சின்ன குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது, நம்ம தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப சிஷ்யனுக்கு குரு சொல்லிக் கொடுக்கிறார், குழந்தைகளுக்கு அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கக்கூடியனால வளரக்கூடிய அறிவு அது நல்லத கெட்டதை பகுத்தறியக்கூடிய அறிவு முதல்ல ஊட்டுறான். அப்புறம் நாம என்ன பண்றோம், நாமளே மேல மேல தெரிஞ்சுட்டு இதை கற்று கம்பேர் பண்ணிட்டு நிறைய கத்துக்க ஆரம்பிக்கிறோம். இந்த கத்துக்க ஆரம்பிக்கும் போது படிப்படியா நமக்கு முற்றின அறிவு வரும்போது நமக்கே நல்லது கெட்டது புரியுது. இப்படி பிரபஞ்சத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு பாகுபாடு படுத்தி நல்லதை எடுத்துக்கொண்டு கெட்டதை விடக்கூடிய அந்த மெய்ஞானமான அறிவு இருக்கு, உண்மையான அறிவுங்க. மெய்ஞானம்னா அந்த ஆத்ம ஞானத்துக்கு போல உண்மையான ஒரு அறிவு, நல்ல அறிவு. அந்த அறிவு அற்றுனர். இதெல்லாம் என்ன பிரயோஜனம், இதை பிரிச்சு பார்க்கனால என்ன பிரயோஜனம், இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணுமா, நின்று அறிவார் அறிவில். இதெல்லாம் விட்டுட்டு தன்னிடத்தில் அறிவுக்கு அறிவாய் தோன்றும் மெய்ஞானத்திலே நிற்கும் சுத்த ஆத்மாக்களான ஞானிகளின் அறிவில்னர்.
என்ன சார் மாதிரியா இருக்கேன்னு, இதெல்லாம் பிரயோஜனம் இல்ல, இதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் வரும், இதையும் தாண்டி ஒண்ணு இருக்குன்னு புரிஞ்சுட்டு அந்த மெய் ஞானம் தரணுமா. இந்த உலகத்துக்குலாம் காரணகர்த்தாவாக்குடைய பரபிரம்மன் வேற, அது என்றும் அழியாத இருக்கு, அதுதான் இந்த உலகத்தை படைச்சது. உலகத்தை படைக்கும் போது என்னையும் படைச்சு அவருடைய மாயா சக்தியினால படைச்சது. அது வேணுங்கச்ச படைக்கும், வேண்டாங்க தன்னை நம்மளதான் வித்ரா பண்ணிடும். சோ நமக்கு மீறின ஒரு சக்தின்னு ஒண்ணு இருக்கு, அது நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி வருது, எப்படி எல்லாம் நினைக்கிறோமோ அப்படி எப்படி எல்லாம் தோன்றக்கூடிய சக்தி. அதுக்குனால்தான் அது வந்து பரம்னு பேர். எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறதுன்றது ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதாகவும் நம்முடைய இமேஜினேஷனுக்கு எல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த மெய் ஞானம், அதை புரிஞ்சுக்கிறது வந்து யாருக்கா புரிஞ்சுட்டாலாம் இன்னும் புரிஞ்சுக்கல. இந்த மெய் ஞானிகள் இன்னும் தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தபஸ் பண்ணிருக்காரு? எம் பிரம்மா வருணேந்த ருத்ர மருதகம் ஸ்துந்தந்தி திவ்யைஸ்தவைஹி வேதைஸ்தாங்க பதக்ரமோபனிஷதைஹி காயந்தியம் சாமகாக ஜானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினஹ யஸ்யாந்தம் ந விதுஹ சுரா சுரகணாஹ தேவாய தஸ்மை நமஹ. இஸ்வன் தேவாய துப்யம் நமஹ அப்படின்னு வச்சுக்கலாம். எம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதஹா சுன்வந்தினா, எந்த ஒரு பரம்பொருளை பிரம்மா வருணன் இந்திரன் ருத்ரன் வாயு இது சகல தேவர்களும் தெய்வத்தைகளும் யக்ஷ கிண்ணர்களும் அமரர்களும் தினமும் ஸ்தோத்திரம் பண்றான், அது பரபிரம். அந்த பரபிரமத்தை எப்படி ஸ்தோத்திரம் பண்றான்? திவ்யைஸ்தவைஹி, ரொம்ப புனிதமான ஸ்தோத்திரங்களால பண்றான், மங்களமான ஸ்தோத்திரங்கள். அந்த தேவ பாஷைன்னு சொல்ற வடமொழியில அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி உபனிஷத்துக்களாலையும் மந்திரங்களாலையும் ஸ்தோத்திரங்களாலையும் அவா எல்லாரும் பெரியவா எல்லாம் பூஜை பண்ற. யாரு பெரியவா அப்படின்னு கேட்டா, பிரம்மாவிலிருந்து பிரம்மாதி ருத்ரர்லேருந்து அத்தனை பேரும் ஸ்தோத்திரம் பண்றார். வேதைஸ்தாங்க பதக்ரமோபனிஷதைஹி காயந்தி எம் சாமகா, சாமம் முதலான நான்கு வேதங்கள் உபனிஷங்கள் எல்லாமே அவன் வேதத்துடைய அங்கங்களாகக்கூடிய எல்லாமே பதம் கிரமம் உபனிஷத்து எல்லாமே அவனை ஸ்தோத்திரம் பண்றது, அந்த பரம்பொருளை ஸ்தோத்திரம் பண்றது. இங்க பரம்பொருள் சொல்லும்போது விஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தை துணிக்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கு, இந்த ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்ரீமன் நாராயணன் சொல்ல மிச்சம் எல்லா தேவதைகளும் சொல்லிருக்கனால அவரை கொண்டாடுறான்னு எடுத்துக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்கு. காயந்தி எம் சாமக, எம் எவனை சாமகாக வேதங்கள் நாளும் காயந்தி பாடுறதுன்னா, தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி எம் யோகினா, அதுதான் இங்க சொல்லும் போது அறிவொன்று அறநின்ற அறிவாரவில் பிரிவொன்று அறநின்ற விரானலையோ. இந்த ஞானிகள்லாம் என்ன பண்றா அப்படின்னா, யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் மகர்ஷிகள் எல்லாம் என்ன பண்றான, தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி, அவன் எப்படி பாக்குறான், யோகினகா தம் பஷ்யந்தி, எப்படி பாக்குறா அப்படின்னா, தியானா அவஸ்தித தத்கதேன மனசா, தியானங்கிறதுல ஈடுபட்டு அந்த தியானத்தின் வழியாக அதில் செலுத்தப்பட்ட மனதின் மூலமாக இந்த பரபிரம்மத்தை பாக்குறா அப்படின்னு, அந்த தியானத்து மூலதான் அடையலாம் நல்லா தெரியுது. அந்த தியானம் வழிபாடுலாம் எதுக்குன்னா, அவன் அடையறதுக்கு, அவனை பார்க்கறதுக்கு, பார்த்த அப்புறம் கெட்டியமாக பிடித்துக் கொள்வதற்கு அப்படின்னு புரியுது. யஸ்யாந்தம் நவிது சுரா சுரகணா, சுர அசுரகணாக தேவர்களும் சரி அசுரர்களும் சரி இவளும் எஸ்ய அந்தம் நவிது, யாருடைய முடிவை தெரிந்து கொள்ளவில்லையோ. எங்க பிறப்பை தெரிஞ்சாதான முடிவை தெரிஞ்சுக்கிறது, அது அவனுக்கு முடிவே கிடையாது. ஆதியும் அந்தம் இல்லாதவன், அனாதி இல்லையா, அவன் அவனை புரிந்து கொள்ள முடியலையா. அப்படி அப்படிப்பட்ட தேவாய தஸ்மை நமக, அப்படிப்பட்ட அந்த தேவனுக்கு அந்த பரம்பொருளுக்கு நமஸ்காரம் சொல்றான். இங்க முருகனுக்கு பார்த்தா இதுவும் அப்படியே ஆறுது, ஏன்னா இவனையும் பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் வழிபட்டிருக்கா, பரமேஸ்வரனையும் வழிபட்டிருக்கார், வேதங்கள்லாம் அவரை ஸ்தோத்திரம் பண்றது, உபனிஷத்துக்கள் எல்லாம் பாடுறது, இவனையே இவன் பாதத்தை கெட்டியாக பிடித்துக்கொண்டு இவனிடத்திலே மனதை செலுத்தி இவனையே தியானம் பண்ணி பரகத்தி அடைஞ்சவாதான் ரொம்ப பேர் இருக்கா. இவனுடைய முடிவையும் முதலையும் இன்னும் முயற்சி பண்றாலும் யாரும் தெரிஞ்சுக்க முடியல. அப்படி மகர்ஷிகள்லேருந்து பிரம்மாதி தேவர்கள்லேருந்து இவரை பணியக்கூடியவனாக்கிற அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் சொல்றதுனால, அறிவொன்று அறநின்ற அறிவார் அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிரான் இலையோ அப்படின்னு சொல்லுவேன். இவனை அப்படி சுத்த ஆத்மக்கள ஞானிகள் தன்னுடைய அறிவினாலே பிரிவு ஒன்று அற நின்ற பிரான் அறிந்து கொண்டார்கள், அறிந்து கெட்டியாக பிடித்துக் கொண்டார்கள். யானை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன், எங்கு இனி எழுந்தருள்வது இனி ஏன்னு, உன்னை கெட்டியா தொடர்ந்து சிக்கனை பிடிச்சே, நீ எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சு போச்சு, எங்க இருப்பேன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச அப்புறம் என்ன பண்ண, உன்னை தொடர்ந்து வந்தேன், யான் உன்னை தொடர்ந்து நான் விடல, அண்ணன் போகவே விடல, தொடர்ந்து பின்னாடியே வந்தேன், சிக்கனை பிடித்தேன், சிக்கனை அப்படி கெட்டியா பிடிச்சேன், விடாத விடுவான், விடா அப்படியா பிடிச்சுட்டேன், எங்கு நீ எழுந்தருள்வது, எங்க போயிட முடியும், இனிமே என்ன விட்டுட்டு
அவ்வளவு கிட்டியும் அப்படி சொன்ன அப்படி சிக்கலை பிடித்தாக ஞானியர்களை அப்படி பிடித்துக் கொண்டாக அப்படி அவருடைய அறிவிலே தங்கிய அவருடைய இதயத்திலே தங்கிய அவருடைய மனதிலே குடிகொண்ட பிரான் இல்லையோ நீ அப்பேற்பட்ட பரபிரமன் இல்லையா அப்படின்னு கேட்கிற அப்படிப்பட்டவனாச்சே நீ செறிவு ஒன்று அற வந்து செறிவு அப்படின்னு சொன்னோன்ன மலங்கள் அர்த்தம் ஆன்ம மலம் கர்ம மலம் மாயா மலங்கள் இந்த மூன்று மலங்கள் இதுலதான் நம்ம வந்து மாட்டிண்டு இதனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டுதான் அந்த மாயில திணறி முடிச்சுருக்கோம். இதெல்லாம் வெளியே இதுல இருந்து வெளியில வரணும். சரி ஒன்று அற வந்து இதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா இது சாதாரணம் வந்துவிடாது. எப்படி வரும்னு கேட்டா அந்த பகவானுடைய அனுகிரகம் இருந்தா தான் வரும், அந்த கருணை இருந்தா தான் வரும். அந்த கருணை தந்து இந்த மலங்களிலிருந்து நமக்கு விடுபடுவதற்கு அருளை செய்வதற்காக அவன் வந்தானா அப்படி வரும்போது இருளே சிதைய இந்த அஜ்ஞானம் கூட இருள் அஜ்ஞானம்ன்றத இருட்டுக்கு இதுவா சொல்ற ஞானம் வந்து வெளிச்சமாகும் அஜ்ஞானம் இருள் அப்படின்னு சொல்ற. இந்த அஜ்ஞானம்ன்ற குரல் என்னன்னாக்க எது உண்மையோ அதை விட்டு விட்டு எது உண்மை இல்லையோ அது பின்னாடி நம்ம படுத்திருக்கோம் இல்லையா. உண்மையான இன்பம் எதுவோ அதை விட்டுட்டோம், துன்பத்தை தரக்கூடிய இன்பத்தை மாத்திரம் அது நிலையை நினைச்சு நம்ம பற்றி கொண்டிருக்கோம். இந்த அஜ்ஞானத்தை போக்குவதற்காக அறிவில்லாத நிலையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக அஜ்ஞானம் ரெண்டு அர்த்தம் சொல்றான்னு விடைய சொன்னோம். அஜ்ஞானம் வந்து ஞானம் கிடைச்சிருச்சு இன்னும் ஞானம் வரலன்ற அர்த்தத்தை சொல்ற. இங்க தமிழ்ல அஜ்ஞானம் என்ன பண்ணனா ஞானம்னு அறிவுடைமை அஜ்ஞானம் அறிவில்லாதத்தனம் அப்படிங்கிற தெரியாத நிலை. இது நல்லது கெட்டதும் தெரியாத நிலைக்கு அஜ்ஞானம் ரொம்ப சாதாரணமா சொல்ற ரொம்ப ஒரு திட்டுற மாதிரி சொல்லாத இவருக்கு ஞானம் இல்லைன்னாக்க ஞானம் வரலன்னு அர்த்தமா இவரை பத்தி இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளவில்லை நஜானி அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். இந்த நஜானேங்கிற வார்த்தை ஜானாதி அப்படிங்கிற மாதிரி எடுத்துன்னு போயிடுறா அவருக்கு தெரியலங்கிற மாதிரி. இங்க அந்த அஜ்ஞானத்தை அஜ்ஞானத்தை போக்கி அந்த இருட்டை அஜ்ஞானங்கிற இருளை விலக செய்து என்ன பண்ணா வெறி வென்றவரோடு வெறின்றது காமம் குரோதம் மோகம் மதம் ஆசியம் இதுல எல்லாம் ரொம்ப ஈடுபட்டு ஆசைப்பட்டு இதுதான் உண்மை அப்படின்னு நம்பிண்டு அதுக்கு பின்னாடியே அலையிறது. இப்படிப்பட்டவர்களை ஜெயித்தவர்கள் வெறி வென்றவரோடு வெறி அந்த வெறியை வென்றவர்கள் இந்த ஞானிகள் தான் அந்த வெறியை வெல்ல முடியும். காமக்ரோதாதிகள்லாம் வெல்லக்கூடியவர் ஞானிகளால் தான் முடியும். அப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்களோடு உறும் வேலவனே அவா மனசிலேயே தங்கி அவளுடைய என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியவான அந்த பரபிரம்மே அப்படின்னு கூப்பிடுற. அஞ்ஞான இருளையும் மும்மலங்களையும் விளக்கி காமம் வெகுளி மயக்கம் இந்த வெறிகளை எல்லாம் வென்ற இந்த ஜீவன் முக்தர்களாக என்றென்றும் உள்ளத்திலே பிரகாசிக்கும் வேலாயுத பெருமானே அந்த ஞானிகளுடைய மனதிலே என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய வேலாயுத பெருமானே நீ பிரபஞ்சத்தில இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை பற்றியதான நிலையான ஒரு தேவையற்ற ஒரு அறிவு என்று சொல்லக்கூடியதை அந்த அறிவை நமக்கு வேண்டாம் என்று விளக்கி உன்னை அடையக்கூடிய உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய ஜீவன் முக்தர்களின் மெய்ஞானத்தை எனக்கு அருளவன் அவருடைய மனதிலே என்றென்றும் விளங்கக்கூடியவன் அப்பேற்பட்ட முருகப்பெருமானே நீ என்றும் அவருடைய மனதிலே ஞானமாக இருந்து கொண்டிருக்கிறாயே கடைசி நீயே ஞானமாயி அவர்களும் ஞானத்தை புரிந்து கொண்டு அவர்களும் நீயும் ஒன்றாக ஆகிவிட்டார்கள். இவனே ஞானஸ்வரூபம் அவர்கள் ஞானிகள் ஞானத்தை புரிந்து கொண்டார்கள் அவர்கள் அவராகவே ஆயிட்டார். அப்ப முருகனும் ஒன்னு ஞானிகளும் ஒன்று நிலைக்கு போயிட்டான். அந்த நிலை தனக்கு வரணும் அப்படிங்கறத நினைச்சு கொண்டு அவர் என்ன பண்றார் இத சொல்றார் இந்த பாடல்ல அது மாதிரி நானும் ஆகணும்னு ஆசைப்படுற மாதிரி சொல்றார். இதுக்கு முதல்ல என்ன போடணும்னா இந்த மும்மலங்கள் விலகணும்னார் அப்புறம் அஞ்ஞானம் கூட இருள் விலகணும்னார் அப்ப இந்த காமக்ரோதாதிகளை ஜெயிக்கணும்னர். இந்த மூணும் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடியதான். இந்த காமக்ரோதாதிகள் எல்லாம் ஒழிச்சுட்டோ சொன்னாலே இந்த மும்மலங்கள் ஒழியும்னா அப்புறம் அஜ்ஞானம் போகுங்க இந்த அஜ்ஞானமாக இந்த பிரபஞ்சத்து மேலக்கூடிய ஆசை பற்றி இதுவும் போயிடும். அப்ப இந்த காமக்ரோதாதிகளையும் ஜெயிச்சுடலாம் மும்மரங்களையும் ஜெயிச்சுடலாம் இந்த மூணையும் ஜெயிச்சுட்டோம்னு சொன்னா வள்ளுவர் சொல்ற மாதிரி காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றும் நாமம் கெட கெடும் நோயினர். காமம் ஆசைகள் வெகுளின கோபம் மயக்கம்னா மாயையில மயங்கி கிடக்கிறது இந்த மூன்றுடைய நாமம் கெட இந்த மூன்றையும் நாம் ஒழித்து விட்டோமானால் நம்மளுடைய நோய்கள் கெடும். நோய்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த கடல்ல மூழ்கி இந்த வினைப்பயனில் உயர்ந்து கொண்டு வெளியில வர முடியாத தவிச்சிருக்க இந்த நோயானது விலகிவிடும் அப்படின்னு இந்த பாடலை சொல்றார். வள்ளுவர் சொல்ற பாடலுக்கும் இது அப்படியே ஒத்து போற மாதிரியான அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துடுச்சுன்னு சொன்னா அந்த தியான நிலைக்கு போனோம்னா அடுத்த கிடைக்கக்கூடிய மோன நிலை தியானம் முந்திருச்சுன்னா மோன நிலை வந்துடும். அப்ப இந்த உலகத்தில் மேற்கூட பற்றெல்லாம் போயிடும். அப்போ நம்ம எதுவுமே வேண்டான்னு போகும்போது எல்லாமே இருக்குமா அவன் எல்லாத்தையும் கொடுத்துருவான் எல்லாம் செழிப்பா இருக்கும்.
அது இல்லாத போது பின்னாடி வேணும்னு அலைவோம். இது எதுவுமே வேண்டாம் ஆசையற்ற நிலைக்கு போகும்போது அத்தனையும் வந்து நிற்கும். ஆனா அத்தனை விட்டு இந்த ஞானிகள் எதை தேடுவா அப்படின்னு கேட்டாக்க அந்த தியானம் ஒண்ணா மாத்தம் தான் தேடுவாளாம். என்னென்ன கிடைக்கும் பாருங்க வள்ளலார் சொல்லும் போது இதெல்லாம் அந்த முதல் படியாக போகும்போதே கிடைக்குமா. அந்த பகவான அடைஞ்சு அவனுடைய பாதார விந்தங்களை படிந்து கொண்டு நீயே அப்படின்னு சரணத்துக்கிட்ட போகும்போது இதெல்லாம் கிடைக்கும். என்னென்ன கிடைக்கும்? நீருண்டு பொழுகின்ற காருண்டு விளைகின்ற நிலம் உண்டு பலனும் உண்டு நிதி உண்டு துதி உண்டு மதியுண்டு கதி கொண்ட வெறியுண்டு நிலையும் உண்டு. நீர் உண்டுன நீர் உண்டுன்ன ஜலம் சமர்த்தியா ஜலம். அப்ப எங்க பார்த்தாலும் ஜலம் சமர்த்தியா இருக்கும். அது குடிக்கவோ குளிக்கவோ ஸ்நானபானாதிகள் எல்லாத்துக்கும் உபயோகப்பட மாதிரி நல்ல ஒரு புண்ணிய நதிகள் பக்கத்துல நமக்கு வாசம் பண்ணக்கூடிய வழி கிடைக்கும். நீர் உண்டுன்னா நல்ல ஒரு காவேரி தீர்த்தத்திலயோ கங்கா தீர்த்தத்திலயோ நர்மதா தீர்த்தத்திலயோ அங்கிருந்து அந்த நீரை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு புண்ணியமான ஒரு ஜென்மம் நமக்கு கிடைக்கும். பொழிகின்ற கார் உண்டு அதிவிருஷ்டி இல்லாத அனாவிருஷ்டி இல்லாத நல்ல காலே வருஷத்து பர்ஜன்யா சொன்னவாரு சரியான உச்சிதமான காலத்துல உச்சித காலே வருஷத்து சலிலம்னா கண்டக நேரத்துல பொழியாத அந்த மழையானது தேவையான நேரத்துல தேவையான அளவுக்கு மழை பொழிய வேண்டும் ஒருத்தர் பிரார்த்தனை பண்ற அப்படி மழை பெய்யும். கார் உண்டு பொழிகின்ற காரணர் காரண மேகங்க அப்படி உச்சித்த காலத்திலே அளவோடு பெய்யக்கூடிய மழையை தரக்கூடிய மேகங்கள் உண்டு. சரி இந்த மேகம் மாத்திரம் இருந்தா போருமா மழை பெஞ்சா போருமா பக்கத்துல ரிவர் இருந்தா போருமான விளைகின்ற நிலம் உண்டு. விளைகின்ற நிலம் நிறைய சார் 500 ஏக்கரா நிலம் இருக்குன்னா என்ன எல்லாம் தரிசா இருக்குன்னு என்ன பிரயோஜனம் இல்லையா? ஒண்ணுமே விளையாதுன்னு மலையா இருக்கு சார் ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைன்னு. இந்த தேனி சைடு அந்த பக்கம் போய் பார்த்தா மலை அந்த மலையில ஒரு பக்கம் எல்லாம் தமிழ்நாடு இன்னொரு பக்கம் எல்லாம் கேரளா. இந்த மலை உச்சிக்கு போய் நின்றுட்டு பார்த்தா நமக்கு வைத்தச்சலா இருக்கும். இந்த பக்கம் பொட்டல் காடா இருக்கும் கிழக்கு பக்கம் எல்லாம். இந்த மலைக்கு மேற்க பக்கம் பார்த்தேன்னா முழுக்க ஒரே தேயிலை காடாகவும் காபி இதுவாக இருக்கும். பச்சை பசேன்னு அந்த பச்சை கம்பளம் வச்ச மாதிரி இருக்கும். அகரமா இருக்கு ஒரு கையில வாங்க ஒரு பக்கம் சேப்பா இருக்கும் ஒரு பக்கம் கருப்பா இருக்கு. அது மாதிரி இதே மலையா வச்சு இந்த உச்சியில நின்று பார்த்தேன்னா தமிழ்நாடு பக்கம் அவரை காஞ்ச கிடக்கும். அதே அந்த பக்கம் இருக்கிற கேரளா பக்கம் பச்சையில பசுமையா இருக்கும். இப்படி நிலங்கள்லாம் அந்த மாதிரி இல்லாத விளைச்சல் நிலமாக சமர்த்தியா விளையக்கூடிய நல்ல நிலங்களாக இருக்கும். சரி விளைகின்ற நிலம் இருக்கு ஆனா நிலம் வெறும் இருந்தா போருமா அது விளையும் நமக்கு தெரியும். ஆனா பலன் இருக்கணுமே பலனும் உண்டு. அந்த விளைகின்ற நிலம் நமக்கு நிறைய இருக்கும். அத்தனை முப்போகமும் விளையக்கூடிய நிலத்துல என்ன போட்டாலும் விளையிறது நிறைய. அந்த காலத்துல வந்து எவ்வளவு நிலம் இருக்கு எவ்வளவு விளைச்சல் இருக்கு எவ்வளவு பசுமாடு இருக்கு இதை வச்சுருந்தா அவருடைய ஸ்டேட்டஸே சொல்லுவான். இவாளுக்கு 200 மாடு இருக்கு இவாளுக்கு 500 மாடு இருக்கு இது வச்சுதான் அந்த காலத்துல செல்வந்தா இருக்கக்கூடிய என்னன்றது அந்த காலத்துல சொல்லிட்டுதான். அந்த காலத்துல எழுதின வள்ளலாருடைய பாடல அப்படியே அவர் இதுக்கு ரெண்டுக்கும் பாலம் மாதிரிதான் இருந்திருக்காரு. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நடுவில் இருந்திருக்காரு இல்லையா? நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதி கொண்ட நெறி உண்டு நிலையும் உண்டு. நிதி உண்டுனர் இத்தனை நிமிஷத்துல பணத்தை கேட்கணுமா? பணம் நதி மாதிரி போறதான் தண்ணி பட்ட பாடங்கள் அப்படி தண்ணி மாதிரி பிரதானமாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பார். எல்லாருமே ஸ்மார்ட்டா தான் வைஷ்ணவாலும் சுத்தியை தான் ஃபாலோ பண்றா அவளும் ஸ்மார்ட் தான். சரி ஸ்மார்ட்டா தான் எப்படிதான் வைஷ்ணவா அதுக்கு ஒரு பதில். இன்னைக்கு யாரா இருந்தாலுமே கரோமியத்தில் சகலம் பரஸ்மே ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமின்னு தான் சொல்றான். எல்லாமே நாராயணனுக்கு சமர்ப்பணம் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு தானே இல்லையா? பெரிய ஆச்சாரியில இருந்து எந்த மடத்து ஆச்சாரியா இருந்தாலும் நாராயணா நாராயண தான் சொல்ற நாராயண ஸ்மிருதின்னு தான் சொல்ற. இப்படி எல்லாருமே ஒரு பொதுவா பார்க்கும்போது 90% என்னன்னா விஷ்ணு பரமான காரியங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ஸ்மார்த்தாலா இருந்தாலும் சரி வைஷ்ணவானது விஷ்ணு சகஸ்ரநாமத்தான் சொன்னோம் விஷ்ணுக்கு தான் எல்லாத்தையும் நம்ம சமர்ப்பணமா பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஸ்மார்த்தாள்லாம் வைஷ்ணவா தான் வைஷ்ணவாள்லாம் ஸ்மார்த்தா தான் எதுக்கான ஆசிரமம் அடிச்சுக்கிறது அப்படின்னு. சரி இது அவா சொன்னா இவா சொன்னா நீ ஏன் சொல்றது வள்ளுவர் அழகா சொல்லிட்டு போட்டார். எப்பொருள் யார் யார் ரூபாய் கெட்டணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனார் எடுத்துன்னு பாருங்க நல்லது சொல்லிருக்காள் எடுத்துருங்க ஆத்தரா மறந்துடுங்க. யாரை சொல்லியிருக்காங்கிறதே நமக்கு வந்து அவசியம் இல்லை. என்ன சொல்லியிருக்கு இது நமக்கு பிரயோஜனமா அது அனுபவிங்களேன். அதனால யாருக்கு உபயோகம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப அழகா அவர் சொன்னார். இந்த நிலை வந்துடுச்சா நமக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும்போது அது ஈடுபாடு போயிடும். எப்பவுமே கிடைக்காத போது ஈடுபாடு இருக்கும் வேணும் வேணும் தான். அது கிடைக்கும் போது ஈடுபாடு போயிடும். நிதி உண்டு துதி உண்டு நிதி கிடைக்கும். இத்தனை வந்தோன்னு உட்காந்து அழகா துதி பண்ணலாம் பகவானை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு எல்லாமே பண்ணலாம். அதுக்குண்டா நல்ல மதியும் கிடைக்கும் இருக்கும் மதி உண்டு தான் சொன்னார். நிதியும் உண்டுனர் துதியும் உண்டுனர் மதியும் உண்டுனர் இதெல்லாம் இருக்கும். அது எடுத்துக்கிறான் எடுத்துக்க போறது இல்லாத பத்தி அவர்கிட்டே போகல.
அப்படின்னார். கதி கொண்ட நெறி உண்டு, நல்ல கதியை சேர்க்கக்கூடிய வழி உண்டு, நெறின பாதை. இது எல்லாத்தையும் வச்சு நல்வழியும் படுத்தணும். ஒரு கத்தின்னு இருக்கே கடையில இருக்கலாம் வாங்கிட்டு வந்துடுறோம், அவன் தட்டே கிடையாது. நம்ம வாழைப்பழம் இருக்கிறோமோ இல்ல வேற எதுக்காக உபயோகப்படுத்துறோமோ, சத்காரியம் பண்றோமோ வேற காரியம் பண்றோமோ, அது வந்து அவனுடைய தப்பு கிடையாது, கத்தியோட தப்பும் கிடையாது. இது இருக்கு, அவங்ககிட்ட கொடுத்தாச்சு, நீங்க எப்படி உபயோகப்படுத்துற உபயோகப்படுத்தணும். இப்படி நல்ல நெறி உண்டு, நல்ல நிலை உண்டு, நல்ல ஸ்தானம், நல்ல பதவி கிடைக்க இத்தனை இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அப்புறம் என்ன உண்டு? ஊருண்டு, பேருண்டு, மணியுண்டு, பணியுண்டு, உடை உண்டு, கொடையும் உண்டு, உண்டுண்டு மகிழவே உணவுண்டு, சாந்தம் கூறும் உளமுண்டு, வளமும் உண்டு. ஊர் உண்டு, நல்ல ஊர், நல்ல தேசம், திவ்ய தேசம் சொல்ல முடியல. 108 திவ்ய தேசங்கள், பெருமாள் இருக்கிறனால திவ்ய தேசம் பேர். பெருமாள் இருக்கிறனால ஒரு சாநித்தியம் இருக்கு. அங்க போனா நல்லது கிடைக்கிறது, மனசாந்தி கிடைக்கிறது, ஒரு இன்பம் கிடைக்கிறது மனத்துக்கு. அதனால நம்மளா போறோம், பார்க்கறதுக்கு இன்பம், அவனுடைய கோயை கேட்கறதுக்கு இன்பம், சொல்றது நாவிற்கு இன்பம், அதை நினைக்கிறது மனதுக்கு இன்பம். அப்படி இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் உண்டு. அது மாத்திரம் உண்டா? பேருண்டு, மணி உண்டு, பணி உண்டு, பேர் நல்ல பேர், அந்த போற அந்த கேத்திரத்துக்கும் நல்ல பேர் உண்டு. அது போய் அடைவதனால உங்களுக்கும் நல்ல பேர் உண்டு. பேர்னா நேம் சொல்றதை விட பெரும் பேர் சொன்னா ஒரு பாக்கியம், நல்ல பாக்கியம், அந்த ஊருக்கு போகக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். மணி உண்டுன்னா அழகு உண்டு. மணினா செல்வம்னு எடுத்துக்கலாம், இந்த காலத்துல மணி MONEY, மணினா பணம்னு எடுத்துக்கலாம், இதுவும் கிடைக்கும். ஆனா இங்க மணி உண்டுன்னா அழகு உண்டுன்னு அர்த்தம். மணி விளக்கேங்கிறான், காளா மணி விளக்கே, மணி விளக்குன்னா அழகான விளக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த அழகு கிடைக்கும். பணி உண்டு, நற்பணிகள் உண்டு. நற்பணிகள் என்னன்னா, இந்த பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய, சத்காரியங்கள் பண்ணக்கூடிய, சுவாமியுடைய தொண்டில ஈடுபடக்கூடிய அந்த பணிகள் இருக்க, அதுல நமக்கு சான்சஸ் கிடைக்கும். உடை உண்டு, கொடை உண்டு, நல்ல வஸ்திரங்கள் கிடைக்கும். மற்றவாளுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நம்ம கிட்ட நிறைய இருந்தா மற்ற நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். மற்றவாளுக்கு என்ன இருக்கோ அதை வந்து மற்றவாட பகிர்ந்துக்கணும். ரொம்ப அழகா ஒருத்தர் உபமானம் சொன்னார், காகத்தை காகத்தை பார்த்து கத்துக்கணும். ஏதோ ஒரு வேற வடை இருக்கு, ஒரு பிஸ்கட் ஒரு காக்கா கூப்பிட்டு குடிச்சு நீங்க அதை பண்ணிட முடியாது. நீங்க ஒன்ன வச்சோடனே அது கத்தி ஒரு எங்க இருந்தா வரும்போது 50 காக்கா வந்து அதோட சேர்ந்துதான் சாப்பிடும். அப்ப நீங்களாவது ஐயோ ஒன்னே ஒண்ணுதானே இருக்கு, இதுக்கு போடுவான்னு நான் எடுத்து போறோம். இது மாதிரி நீங்க ஒரு தடவை குடிச்சிட்டேன்னா அது இங்க இருந்தா கரெக்டா வந்து அந்த ஜன்னல் வந்து உட்கார்ந்து உங்களுக்கு கூப்பிடும். எப்படி தனக்கு கிடைச்ச மத்தவாட பங்கு போட்டுக்கிறதோ அது மாதிரி கொடையின மத்தவாட கொடுத்து பகிர்ந்துக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு கிடைக்கும். உண்டு உண்டு மகிழவே உணவு உண்டு, உண்டு உண்டு மகிழவே உண்டுனா சாப்பிட்டு சாப்பிடறதுக்கு வச்சுக்கொண்டு அது உண்டு, உங்களுக்கு உணவு உண்டு. அப்படி உண்டு மகிழவே நல்ல உணவு கிடைக்கும். நல்ல உணவுன்னா உணவையே ஒருத்தர் சொல்லிட்டா அது மருந்துன்னு. பசி என்பது ஒரு வியாதி, அந்த வியாதியை தீர்ப்பதற்காக உணவுங்கிறது ஒரு மருந்து தானே. அந்த மருந்தை எந்த அளவுக்கு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிடணுமா, அளவுக்கு அதுமா அதிகமாச்சுன்னா அமுதமும் விஷமும் சொல்லியா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம்ன்ற மாதிரி இது விஷமா போயிடும். ஒரு அளவோட சாப்பிடணும்னார். அந்த அளவோட சாப்பிட்டாக்க என்ன வரணும்? சாந்தம் உறும் உளம் உண்டு. இத்தனை இருந்தும் எல்லாத்துக்கும் ஒரு அளவோட வச்சுனோம்னா மனசு சாந்தி அடையும். இந்த உள்ளம் சாந்தி அடைஞ்ச எல்லா வளங்களும் சேர்ந்து வரும். எல்லா வளங்கள்னா குறைவில்லாத செல்வங்கள், எல்லாம் செல்வம் தான். மனசு நிறைவு கூட ஒரு செல்வம் தான், நல்ல புத்தி கூட ஒரு செல்வம் தான். எல்லா செல்வங்களும் தேனுண்டு வண்டூரு கடம் பணியும் நின் பத தியானம் உண்டாகில் அரசே, நின் பத தியானம் உண்டாகில் அரசே. அரசனே உலகத்துக்கிறான் தலைவனே, உன்னுடைய பதத்திலே மனம் பற்றி, நின் பாதத்திலே மனம் பற்றி, பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றின்னு அபிராமதாஸ் சொல்லும்போது, உன்னுடைய வழியிலே நான் ஈடுபட்டு உன்னுடைய பாத கமலங்களிலே பக்தியை செலுத்தினேனானால் அப்போ தியான நிலைக்கு நான் போகும்போது இத்தனை உண்டு. அழகான தேர், அதை இழுக்கக்கூடிய யானை உண்டு, பரின குதிரை இத்தனை இருக்கும், மற்ற செல்வங்கள் யாரும் உண்டு. இது என்ன அரச போகம்னா, ராஜா அதுனா தேர் இருக்கும் இல்லையா, ரதம், தேர்ங்க ரதம், ஒரு ரதம் இருக்கும், யானை படைகள் இருக்கும், பரி உண்டு, குதிரைகள் உண்டு, மற்ற செல்வங்கள் யாரும் உண்டு. என்னென்ன உலகத்துல நேம் இட், யூ ஹாவ் இட், எத்தனை விதமான செல்வங்கள் இருக்கு அத்தனையும் கொண்டு கொடுத்துரும். கொட்டிடும் தேன் உண்டு வண்டு உரும் கடன் பணியும் நின்பது, தேன் உண்டுன்னா இன்பம் உண்டு, அது இனிமை. தேன்கிறது இனிமைன்னு அர்த்தம். ஆனா அந்த இனிமையில ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்மளா சாதாரண ஞானத்துல பார்க்கும்போது தேன் இனிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே ஞானிகள் அவ என்ன சொல்லுவாங்க, தேன் கசக்கும் தான். தேன் இருக்கக்கூடிய ஒரு அணு அளவு நீங்க தனித்தனியா எடுத்து சுவைச்சு பார்த்தேன்னா அது கசப்பு தான். அதாவது கசப்பனுடைய கூட்டம் தான் தேன். சார், நம்ம பொதுவா பார்க்க ரொம்ப இன்பம் நினைக்கிறது எல்லாமே கசப்பனுடைய கூட்டம்னு பட்டணத்தார் சொல்றது.
திதிப்பல மாதிரி தெரியல, அது ஒரு மாயை தான். தேன் உண்டு, ஆனா அந்த தேய் கசப்புன்னு தேன் புரிஞ்சு விட்டான்னு சொன்னா அப்ப என்ன வரும், வண்டு உரு கடம்பு அணியும். தேன் உண்டுன்னு சொல்லும் போது இப்படி இருக்கலாம், வண்டு உரு கடம்பு அணியும். எங்க தேன் இருக்கக்கூடிய அந்த தேன் இருப்பதனால் வந்து அதை சுற்ற தேனை உண்ணுவதற்காக வண்டுகள் வந்து சூழக்கூடிய இந்த கடம்ப மாலை அணிந்து கொண்டிருக்கூடிய அந்த அந்த ஈஸ்வருடைய அந்த முருகனுடைய பாதங்களிலே தியானத்தை வைத்தோமானால் உலகத்துக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய பாதங்களில் நம்ம தியானத்தை செஞ்சோம்னா இத்தனையும் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். பெரியவா சரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி மகா பெரியவா மகிமை உபன்யாசம். வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். அபார கருணா சிந்தும் ஞானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். 1967 வருஷம் மகாசிவராத்திரியும் போது பெரியவா ஸ்ரீசைலம்ங்கிற பெரிய க்ஷேத்திரத்தில் இருந்தா அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கிறதே தான் ஆதிசங்கரருக்கு ஒரு மண்டபம் கட்டி அதில் 4 சிஷ்யாலோட ஆதிசங்கரை பெரியவா பிரதிஷ்டை பண்ணினான் அங்கே. ஏன்னா ஆதிசங்கருக்கும் ஸ்ரீசைலத்துக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு உண்டு. ஆச்சாரியாளுக்கு ரொம்ப பிரியமான க்ஷேத்திரம் இந்த ஸ்ரீசைலம். அந்த ஸ்ரீசைலத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, மகாபாரதத்தில் சொல்லப்பட்டது பஞ்சபாண்டவர்கள் ஒத்தலான பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனுக்கு பரமேஸ்வரன் வேட ரூபத்தில் வந்து கிராத ரூபம் அப்படின்பா, வேட ரூபத்தில் வந்து அர்ஜுனனோட சண்டை போட்டு அவனோட திறமையை சோதித்து பாசுபதம்ங்கிற தன்னோட அஸ்திரத்தை கொடுத்ததா சொல்லப்படுறது. அது நடந்த இடமும் அந்த அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கிடைச்ச இடமும் இந்த ஸ்ரீசைலம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி பல சிறப்பு வாஞ்சது இந்த ஸ்ரீசைலம் அப்படிங்கிற க்ஷேத்திரம். அந்த ஸ்ரீசைலத்தில் சிவராத்திரி தரிசனம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது. அந்த சிவராத்திரி தரிசனத்துக்காக தான் பெரியவா போனா. அதே போல் அங்கே ஆச்சாரியாளோட பிம்பம் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் நடந்தது. அப்படி அங்கே பெரியவா இருக்கிறதே கஜான ராமச்சந்திரியரை எப்படி முன்னாலேயே அனுப்பிச்சு அவருக்கு காலம் நெருங்கிருக்கிறத பெரியவா தீர்க்க திருஷ்டினால் பார்த்து அவரை வீடு போய் சேர முடியுமா பண்ணினா அப்படிங்கிறத பார்த்தோம். ஏதோ அவரை அவரோட புள்ள வீட்டுக்கு மட்டும் அனுப்பலை, பெரு வீடுக்கே அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு தெரியுது. அதைப்போல் பெரியவாளோட அனுகிரகம் அப்படிங்கிறது அந்தந்த காலகட்டத்தில் அவாவாளுக்கு போகிறவாளுக்கெல்லாம் எப்படியெல்லாம் வந்து உதவி பண்ணின்னு இருக்கு, எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஜிஆர் நடராஜையர் அப்படின்னு ஒரு பரம பக்தர், அவளுக்கு கோவிந்தபுரம் சொந்த ஊர், மடத்துக்கு நிறையா கைங்கரியம் பண்ணக்கூடியவர். இந்த ஜிஆர் நடராஜர் என்ன பண்ணார், ஸ்ரீசைலத்துக்கு போனார் பெரியவா இருக்கிறதே தரிசனம் பண்ணுறதுக்கு. அப்போ தன்னோட நண்பர் ஒருவரோட ஒரு கார் எடுத்துன்னு போனார். கார் எடுத்துன்னு போய் பெரியவா தரிசனம்லாம் எடுத்து எல்லாம் பண்ணினார். திரும்பி வரணும், வரத்தே ஒரு நாளைக்கு சாயந்தரம் உத்தரவு வாங்கிட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு பெரியவா உடனே பிரசாதத்தை கொடுத்தா போயிட்டு வான்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட்டா, உத்தரவு கொடுத்துட்டா. இவர் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு ராத்திரி கிளம்பி வரார். வரத்தே பாதி தூரம் வந்தோடனே வண்டி பிரேக் டவுன் ஆகிடுது, நின்னுடுத்து என்ன ஏது காரணம் புரியல. அப்புறம் இவர் பார்த்தாக்க அவர் வண்டியில் இந்த ஃபேன் பெல்ட் அப்படின்பா, இந்த ஃபேன் ஒன்று சுற்றின்னு இருக்கும், அந்த ஃபேன் பெல்ட்டு அறுந்து போயிடுது. இந்த ஃபேன் பெல்ட் அறுந்து போயிடுத்துன்னா வண்டி ஓடலைன்னு நின்னுடுத்து, என்ன பண்ணுறதுன்னு புரியல இவருக்கு. சுத்தமத்தையும் எங்கேயானு பார்க்கலாம் அப்படின்னா ஒரே வனாந்தரமாக இருக்குது. இப்போ பார்த்தாலே ஸ்ரீசைலம் போகிற வழியெல்லாம் ஒரே காடாக இருக்குது. துஷ்ட மிருகங்கள்லாம் நடமாட்டம் உள்ள இடம் வேறு, இருட்டாகவும் இருக்குது ராத்திரியாகவும் இருக்குது. அக்கம் பக்கத்தில் உதவிக்கு கூட யாரையும் போய் கேட்கலாம்னா ஆள் இல்லாத ஒரு அமானுஷ்யமான வனாந்தர பிரதேசத்தில் இவன் மாட்டின்னு விட்டா, என்ன பண்ணுறதுன்னு புரியல. இவன் ரெண்டு பேரும் கூட இந்த நண்பரோடு பேசின்னு இருக்கான். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு என்ன பண்ணால், வர வழியில் ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்த ஞாபகம். இந்த பெட்ரோல் பங்க்கில் வேணால் வெளிச்சம் வெளிச்சம் இருக்கும், அங்கே யாரான ஆள் இருப்பா, அங்கே போய் ராத்திரி தங்கலாம். தங்கிட்டு காலங்காலத்தில் ஏந்துட்டு அப்புறம் எங்கே கடை இருக்கோ அங்கே போய் ஊரில் எங்கே தேடி பிடிச்சி கடை இருந்தேன்னா அதில் ஃபேன் பெல்ட்டை வாங்கி வந்து மாட்டி ஒரு மெக்கானிக்கை விட்டு மாட்ட சொல்லி வண்டியை சரி பண்ணிட்டு ஊருக்கு வரலாம் அப்படின்னு தீர்மானத்தில் இவ
இந்த பெட்ரோல் பங்கை நோக்கி நடந்தா. இந்த பெட்ரோல் பங்கு நல்ல வேலை வாழ்வோட அதிர்ஷ்டம் கிட்டத்திலேயே இருந்தது. அந்த பெட்ரோல் பங்கில் போய் தங்கியிருக்கா. அப்படி பெட்ரோல் பங்கில் இருக்கிறதே இன்னொரு வண்டி பெட்ரோல் போடுறதுக்காக வந்தது. பெட்ரோல் போட வண்டி வந்திருக்கு. அந்த வண்டியில் இருந்த அந்த வண்டி ஓனர் இறங்கி பெட்ரோல்லாம் போட்டுண்டா எல்லாம் பண்ணுறதே இந்த நடராஜரை பற்றி ஏதோ பேச்சு கொடுத்தார். இப்படி ஒரு வனாந்திரமாக இருக்கிற இடத்துல ஒரு பெட்ரோல் பங்கில் இப்படி ராத்திரி உட்காந்துருக்காளே அப்படின்னு தோணித்தோம் என்னமோ தெரியல. அவராகவே வந்து பேச்சு கொடுத்தார். இதெல்லாம் ஏன் என்ன எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டால் நமக்கு விவரிக்க தெரியாது. இதெல்லாம் தான் திவ்யம் அப்படிங்கிறது, தெய்வீக சங்கல்பம் அப்படிங்கிறது. அவராகவே வந்து வாலண்டியராக வெற்ற நடராஜர்கிட்ட பேச்சு கொடுத்து ஏன் இங்கே உட்காந்துருக்கல் அப்படின்னு கேட்டதே மாதிரி நான் ஸ்ரீசைலம் போயிட்டு வரேன், வர வழியில் வண்டி இது மாதிரி ரிப்பேர் ஆகிடுத்து நல்லா உட்காந்துருக்கேன், சரி பண்ணிட்டு காத்தால் தான் போகணும் அப்படின்னு. என்ன உங்கள் வண்டியில் ப்ராப்ளம் அப்படின்னு, இல்லை ஃபேன் பெல்ட்டு அறுந்து போயிடுத்து அதனால் வேறு ஃபேன் பெல்ட்டு போட்டுன்னு தான் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணுறேன். உடனே அந்த ஆள் வந்தவர் சொன்னார், கவலைப்படாதீங்கோ, நல்ல வேலை நான் எங்கே போனாலும் முன்ஜாக்கிரதையாக சில காருக்கு உண்டான உபகரணங்கள்லாம் சாமான்கள்லாம் ஸ்பேர்ஸ் எடுத்துன்னு போகிற வழக்கம். இப்போ என்னோட வண்டிக்கு நான் அந்த மாதிரி ஸ்பேர் கொண்டு வந்ததில் ஃபேன் பெல்ட் இருக்குது, அது வேணால் உங்களுக்கு தரேன், நீங்கள் போட்டு உங்களோட பிரயாணத்தை தொடரலாம் அப்படின்னு சொன்னார். இது நடராஜருக்கு ஆச்சரியமாக இருந்தது. யாரோ முன்ன பின்ன தெரியாதவர் திடீர்னு வந்து ஃபேன் பெல்ட்டு தரேங்கிறாரே அப்படின்னு. சரி, அவர் ஃபேன் பெல்ட்டு தரேன்னு விட்டார். அதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த வந்தவர் ஃபியட் காரில் வந்திருக்கார், நடராஜையர்தும் அம்பாசிடர் கார். நடராஜையர் சொன்னார், நீங்கள் உதவி பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் தரேங்கிறீள், ஆனால் நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஃபேன் பெல்ட்டு என்னோடய வண்டிக்கு சூட் ஆகாது, இது அம்பாசிடர் கார், உங்கள்கிட்ட இருக்கிறதோ ஃபியட் பெல்ட்டாக இருக்கும் அப்படின்னா. அவர் சிரிச்சுட்டே சொன்னார், இல்லை இல்லை என்னோட கார் என்னமோ ஃபேட் தான், ஆனால் என்கிட்ட இருக்கிற இந்த பெல்ட் அம்பாசிடர் பெல்ட் அப்படின்னு. இது இன்னும் ஆச்சரியம், ஷாக். வந்திருக்கிறவரோ ஃபேட் காரில் வந்திருக்கிறோ ரொம்ப முன்ஜாகிரதையாக இருக்கிறவர்னு அவரோட நடவடிக்கையிலேருந்து தெரியறது. எங்கே போனாலும் அதுக்குண்டான ஸ்பேர்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போவேன் அப்படின்னு சொல்கிறதுலேருந்தே அவர் எவ்வளோ ஜாகிரதை அப்படின்னு தெரியறது. அப்படி இருக்கிறவர் தன்னோட வண்டிக்கு வேணுங்கிற ஃபேன் பெல்ட்டை தானே எடுத்துகிட்டு இருக்கணும், இவர் எப்படி அம்பாசிடருக்கு எடுத்துட்டார் அப்படின்னா அங்கே தான் அனுகிரக விசேஷம் வேலை செய்கிறது. அவர் சொன்னார், நேற்றுக்கு என்னோடய டிரைவர் அனுப்பிச்சு இது மாதிரி இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருச்சுன்னு, அவர் கடையில் போய் வாங்கியிருக்கார், அது கடைக்காரன் கவனம் இல்லாத பெல்ட்டை மாற்றி கொடுத்துட்டாரா இல்லை இவர் கேட்டதே தப்பாக கேட்டுட்டாரா என்னன்னு தெரியாது. அந்த பெல்ட்டு வாங்கிட்டு வந்தது வீட்டில் பார்த்தாக்க அது அம்பாசிடர் பெல்ட்டாக இருந்தது. உடனே டிரைவர் போய் நான் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்னமோ தோணித்து அதெல்லாம் இப்போ போய் மாற்றிக்கிறதுலாம் இருக்க வேண்டாம், விட்டுரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். அதனால் இந்த பெல்ட்டு அம்பாசிடர் பெல்ட்டு கடையில் அது மாற்றி கொடுத்தது இப்போ நல்லதாக போச்சு, இந்தாங்கோ உபயோகப்படுத்திங்கோ அப்படின்னு. இது நமக்கு நிகழ்ச்சியை பார்த்தா ஏதோ கடைக்காரர் தப்பு பண்ணினாப்பிலையும் மாறினாப்பிலையும் தானே தெரியுறது. இது ஒன்றும் மாறலை, இது ஏதோ திவ்ய சங்கல்பம் அப்படின்னு முன்ன சொன்னாப்பிலேயே அதுதான். அந்த ஃபியட் காரர் ரொம்ப ஜாகிரத முன்ஜாகிரத அவர் சாமான்களோட வரார்னு தெரியுது. அவருக்கு வீட்லேயே தெரிஞ்செடுத்து இது நம்ம வண்டிக்கு சூட் ஆகாத பெல்ட்டு அம்பாசிடர் பெல்ட்டுன்னு. அப்போ அதை அங்கேயே தூக்கி போட்டுட்டு வீட்லேயே வச்சுட்டு வந்திருக்க வேண்டியதானே, தன் வண்டிக்கு உபயோகம் இல்லாத அவர் தூக்கி வண்டியில் எடுத்துன்னு வருவானே ஏற்றின்னு வருவானேன்னா அதுதான் பெரியவா அனுகிரகம். பெரியவா போயிட்டு வரோம் அப்படின்னு உத்தரவு கொடுத்து கேட்கறதே பிரசாதம் கொடுத்துன்னு அனுப்பிச்சிருக்கா. அந்த கொடுத்த பிரசாதம் வேணும் போகுமா, மார்க்கபந்து மார்க்க சகாயம் அப்படின்லாம் சொல்லுமே, அந்த மார்க்கபந்து இல்லையா நமக்கு போகிற வழிக்கு வான நாடனே வழித்துணை மருந்தே, நமக்கு வழித்துணையாக இருக்கிற பிரசாதம் இல்லையா பெரியவாளோட அனுகிரக பிரசாதம். அதோட வேலை போல இருக்கு. இப்போ இந்த ஃபேன் பெல்ட்டும் அம்பாசிடர் பெல்ட்டாக வந்துருத்து கிடச்சிருத்து, இவா மாட்டின்ட்டா சௌக்கியமாக ஊருக்கு வந்து சேர்ந்தா. இது அவருக்கு ஆயுசில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. பெரியவா கிருப்பை இருந்ததுன்னா பெரியவா அனுகிரகம் இருந்ததுன்னா நாம் நினச்சி கூட பார்க்க முடியாதெல்லாம் எவ்வளவு சர்வசகஜமாக சாதாரணமாக நடக்கிறது அப்படின்னு தெரியுது. அதுதான் பிரசாத விசேஷம். இந்த பிரசாதம் அப்படிங்கிறது குரு பிரசாதம்ங்கிறது அவ்வளோ முக்கியமானது. இந்த குரு பிரசாதம் அப்படின்னு ஞாபகம் வருது. இன்னொரு சமயம் பெரியவாள்கிட்ட ஒரு அம்மா பிரசாதம் வாங்கிட்டா, அந்த தையல் இலையில வச்சு பெரியவா கொடுத்தா. இந்த தையல் இலையில இருக்கிறதே அதில் அந்த சின்ன சின்னதாக அந்த ஈர்க்கு இருக்கு இல்லையா, அது இருந்தது. அந்த வீபதியில் அந்த ஈர்க்கு இருந்தது, அதை எடுத்து நெத்தியில் எடுக்கிறதே அது கிழிக்குமே, அதனால அந்த துரும்ப தூக்கி கீழே போட்டா அந்த அம்மா. இதை பார்த்துருந்தா பெரியவா, ஏன் நான் பிரசாதம் கொடுத்துருக்கேன் என்னத்தை கீழே போடுறேன் அப்படின்னு.
இல்ல இல்ல பெரியவா பிரசாதத்தை போடல, அதுல ஒரு ஈர்க்கு இருந்து இந்த தையல்ல ஈர்க்கு இருந்து அதனால அதை போட்டேன் அப்படின்னா, பெரியவா அண்ணே சிரிச்சுட்டே சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு நீ கேள்விப்பட்டது இல்லையோ, சின்ன துரும்பா இருந்தா கூட சமயத்துக்கு உபயோகப்படும் அப்படின்லாம் நமக்கு சொல்றாளே அப்படின்னா, இந்த அம்மா ஒன்றும் பதில் சொல்ல உடனே எங்க எங்க இருக்கு பாரு கீழப்படாது எடுத்து அதையும் அதோடய பொட்டலம் கட்டிக்கும் அப்படின்னு. உடனே இந்த அம்மா தரையில் எங்கேயோ விழுந்தது அந்த தேடி எடுத்து அந்த துரும்பியும் அதோடய போட்டுண்டா பொட்டலம் கட்டி பையில் வச்சுட்டா பர்சுக்குள்ளே வச்சுருந்தா, இந்த அம்மா ஊருக்கு போகிற நீ தனியாக தான் போறியா ஆமாண்ணே, எப்படி போகிற பஸ்ஸில் தான் போற பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அனுகிரகம் பண்ணான். இந்த அம்மா பஸ்ஸில் உட்காந்துட்டுருக்கா, உட்காந்து டிக்கெட்லாம் வாங்கினான், டிக்கெட் வாங்கினா இந்த அம்மாவுக்கு அசதி தூங்குறா, ஒரு ஒயர் கூடை அந்த ஒயர் கூடையை தான் இந்த அம்மா எடுத்துன்னு வந்திருக்கா, அந்த ஒயர் கூடையிலே பர்சையும் வச்சுருக்கா, ஒயர் கூடையினாலே வாயை திறந்து தானே இருக்கும், அப்படி பக்கத்தில் வச்சுருக்கா பர்ஸை, பக்கத்தில் இன்னொருத்தர் யாரோ உட்காந்துருக்கா. இந்த அம்மா பணம் எடுக்கிறதே என்ன பண்ணின்னா டிக்கெட் வாங்குறதுக்கு அதில் உள்ளுக்குள்ளே பணத்தெல்லாம் எடுத்து எண்ணெய் எண்ணெயெல்லாம் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே வைக்கிறா. சில பேருக்கு இதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு படிப்புன்னு, சில பேருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பப்ளிக்கில் போகிறதே வெளியில் இருக்கிறதே நாம் எதெல்லாம் பேசலாம் எதெல்லாம் ஓப்பனாக பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் தெரியாது, அவா பாட்டுக்கு பரமார்த்தியாக யதார்த்தமாக இப்படி எல்லாம் பண்ணுவாள். சில பேர் என்ன பண்ணுவாள், வழியில் போய் பஸ் ஸ்டாண்டில் நின்று வீட்டை பூட்டி சாவி இங்கே வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இங்கே கூட இருக்கவள்கிட்ட சொல்லுவாள். அதை யாரானு கேட்டிருந்தாருன்னா திருடம் கேட்டிருந்தாருன்னா அவர் போய் பூட்டையே உடைக்க வேண்டாம், சாவி இருக்கிற இடத்துலேருந்து இதை எடுத்து திறந்து எடுக்கலாம் சாமான். அது மாதிரி எதை எதை நாலு பேர் எதிர்க்க பேசணும், எதை பப்ளிக்கில் ரோட்டில் போகிறதே பேசணும், வெளியில் பப்ளிக் ஸ்பேஸில் என்னென்ன காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு வியவஸ்தை நமக்கு இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணின்னா அந்த பர்ஸில் இருக்க பணத்தெல்லாம் என்றதே பஸ்ஸில் உட்காந்துன்னு எண்ணிங்கன்னு கித்த பார்த்தா அதில் பக்கத்தில் இருந்தால் பார்த்துட்டார் போல இருக்கு. அவர் பிக் பேக்கெட் கேஸ் அது. இந்த அம்மா கண்ணை கொஞ்சம் அசந்தாலோ இல்லையோ அசரணும்னு காத்திருந்தர். இது வாகா நம்ம இன்னும் பையில கையிலலாம் விட்டு எடுக்க வேண்டாம், வாயை திறந்து நிற்கிற பெரிய ஓலக்கூடையில் என்ன இருக்கு. இவர் என்ன பண்ணார், அதை நைஸாக அப்படி விட்டு எடுக்கிறதே அந்த பஸ்ஸில் ஏதோ பிரேக் போட்டிருக்கா, தடுக்குன்னு அந்த ஜெர்க்கில் இந்த அம்மா முழிச்சுன்னு விட்டா, முழிச்சுண்டா இவர் கையில் எடுத்த பர்சோ கையுமா பார்த்துட்டா, பார்த்தா உடனே கூச்சல் போட்டா, கண்டக்டர் டிரைவர்கிட்ட கூப்பிட்டா பேசினா, இவர் என்னோடய பர்ஸை எடுத்துட்டார் பர்ஸை எடுத்துட்டார் கத்து. அந்த ஆள் என்ன பண்ண இப்போ கையில் கையங்களமாக பிடிபட்டுட்டார், எப்படியான சமாளிக்கணும் தப்பிக்கணும். பஸ்ஸு கொஞ்சம் நின்று நின்றுனா இறங்கி ஓடி போயிருப்பார், இப்போது மாட்டின்ண்டாச்சு. அதை சமாளிக்கிறதுக்காக அந்த ஆள் என்ன சொன்னால், இல்லை இல்லை இந்த அம்மா பொய் சொல்கிறாங்க, இது என்னோடய பர்ஸு அப்படின்னு. இந்த அம்மா வாக்குவாதம் பண்ணா, இல்லை என்னோடய பர்ஸு ஷேப்பு கலரில் இருக்கும், ஏன் இந்த அம்மாட்ட தான் ஷேப்பு கலர் இருக்கணுமா, என்கிட்டையும் ஷேப்பு கலர். இப்போ இந்த கண்டக்டருக்கு குழப்பம் வந்துடுத்து, இந்த அம்மாவை பார்த்தா ஒன்றும் பொய் சொல்கிறாப்புல தெரியல, அந்த ஆளாக சாதிக்கிறேன் என்ன பண்ணுறது. உடனே அவர்கிட்ட, சரி ரெண்டு பேரும் உங்கள் பர்ஸுன்னா உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சாமான சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே அந்த ஆள் வரிசையாக சொன்னான், ஒரு 100 ரூபா நோட்டில் என்ன இத்தனை இருக்கும், 10 ரூபா நோட்டில் எத்தனை இருக்கும், 5 ரூபா நோட்டில், ஏன்னா இந்த அம்மா தான் அவன் பார்க்குறாப்புல எல்லாரும் பார்க்குறாப்புல எண்ணி வச்சிருக்கா, உள்ளே இருக்கிற பணத்தெல்லாம் சொன்னேன். இப்படி எதை கேட்டாலும் இது இருக்கும் அது இருக்கும்னு சொன்னாக்க அந்த கண்டக்டரால் எது உண்மைன்னு கண்டுபிடிக்க முடியல. உடனே இந்த அம்மா சொன்னால், இல்லை இல்லை நான் காஞ்சிபுரம் கோவிலுக்கு போய்ட்டுறேன், பெரியவாள்கிட்ட போய்ட்டுறேன், அதில் பெரியவா கொடுத்த வீவூதி பொட்டலம் பிரசாதம் வச்சுருக்கேன் அப்படின்னு, அது இருக்கும் என் பர்சன்னா அப்படின்னு. அந்த ஆள் சொன்னார், நான் கூட தான் காஞ்சிபுரம் போய்ட்டுறேன் கோவிலுக்கு போய்ட்டுறேன், அதனால் என்னோடய பர்சனையும் போட்டலாம் இருக்கும் பிரசாதம் இருக்கும் அப்படின்னு. இப்படி எதை பார்த்தாலும் இது இருக்கும் அது இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா சொன்னால் குழப்பத்தை இந்த அம்மா உடனே பெரியவா சொன்னது ஞாபகம் வந்து, துரும்பும் சமயத்துக்கு ஒத்தாசையாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டதுலையோ அந்த துரும்பு எடுத்து உள்ளே வச்சுக்கோ அப்படின்னு இப்போ தான் ஞாபகம் வந்து. உடனே அந்த அம்மா என்ன சொன்னால், இப்போது சாட்சிக்கு இதை கூப்பிட்டா, நான் எதை சொன்னாலும் அவர் அதே இருக்குன்னு சொல்கிறார். இப்போ என்னோடய வீதி பொட்டலத்தில் ஒரு துரும்பு இருக்கும், அது இருக்கா பாருங்க, அவரோடதில் அது இருக்குமா இருக்கா பாருங்க அப்படின்னு. இப்போ மாட்டின்ட்டு அந்த ஆள், உடனே அந்த ஆளை கொடுத்து போலீஸில் கொடுத்தா இந்த பர்ஸ் இந்த அம்மாவுக்கு வந்தது. இப்போ தான் இந்த அம்மா பெரியவாளோட அந்த பிரசாதத்தோட மகிமையை உணர்ந்து கண்ணால் தண்ணி வடித்தா. பெரியவா சொன்னது சின்ன துரும்பாக இருந்தாலும் சமயத்துக்கு உதவும் நீ கேள்விப்பட்டது இல்லையோ அப்படின்னது இப்போ எவ்வளவு சத்தியமாக போயிடுத்து அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி தான் பெரிய வகையில் எதை கொடுத்தாலும் பிரசாதம் தானே, அனுகிரகம் அப்படிங்கிறது பிரசாதங்கிறதுக்கு இதுதான் அதுதான் உண்டான்னு அவளை தரிசனம் பண்ணுறதே பெரிய பாக்கியம் தான், அதுவே நமக்கு பெரிய பிரசாதம் தான். அந்த பிரசாதம் இப்படிலாம் உதவி பண்ணும். அது மாதிரி தான் நீங்கள் நடராஜியருக்கும் பிரசாதம் கொடுத்துனா நினச்சிருக்கா, அப்படி யாரோ வந்து முன்ன பின்ன தெரியாதவா வலியை வந்து அதுவும் ஃபேன் பெல்ட்டு மாறி
கொண்டு வந்து இவருக்குன்னு வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்து கொடுத்தாப்புல இருக்கு. இதுதான் அனுகிரக விசேஷம். இப்படிலாம் இந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கிறதே தரிசனத்துக்கு போகிறதே தான் இந்த பக்தருக்கு நடைபெற்றது. இந்த ஸ்ரீசைலத்தில் பெரியவா இருக்கிறதே ஆதிசங்கரர் கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னோம், அங்கே மண்டபம் கட்டி இதெல்லாம் தரிசனம் பண்ணி அதை ஒரு பத்திரிகையில் எழுதுறதுக்காக பிரபல எழுத்தாளர் திரு பரணிதரன் அவர்கள் அவள் நண்பர்கள் குழுவோடு போனான். இவா போய் ஸ்ரீசைலத்தில் எல்லாம் தரிசனம் பண்ணுறா, எல்லாம் பார்த்தா அதெல்லாம் ஒரு புஸ்தகமாக ரொம்ப அழகாக அவர் விவரித்து எழுதியிருக்கார். அங்கே அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் ஒன்றும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இவா ஸ்ரீசைலத்துக்கு போய் எங்கள் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதையும் அங்கே மடத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார், நீங்கள் ரெண்டாம் முன்னால் வராத போயிட்டே இங்கே ஒரு அதிசயம் நடந்தது அப்படின்னு. என்ன அதிசயம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் குண்டூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கார், ஒரு தெலுங்கர். அவர் பார்த்தா கையில் பொட்டியில் ஒரு பெரிய பாம்பை தூக்கின்னு வந்திருக்கார். அந்த பாம்பை பெரியவாள்கிட்ட காமிச்சர், அது பெரிசா படம் எடுத்து பெரியவாளுக்கு முன்னால் நின்றுது. அப்புறம் பெரியவாளை பார்த்துது, அதுக்கு நமஸ்காரம் பண்ணுறாப்புல தலையை விளைஞ்சிது, திருப்பி பொட்டி பாம்பை உள்ளுக்குள்ளே போயிடுது. ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு இது மாதிரி பூஜை பண்ணுறது, இது மாதிரி பாம்பெல்லாம் வஞ்சனையை உபாசகரம், அவர் என்ன தங்கியிருக்கார், அவர் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கு, இந்த பாம்போடு வந்திருக்கார் பார்க்கணுன்ட்டு அப்படி இல்லாமல் சொன்னால், பெரியவாள்கிட்ட கோவிலுக்கு போயிருக்கிறது, மல்லிகார்ஜுனேஸ்வர கோவிலுக்கு போனால் அவர் பொட்டியை திறந்தா அந்த பொட்டியிலேருந்து பான்ஸ் நாராயணன் அப்படிங்கிற பக்தர், அவரும் அந்த ஸ்ரீசைலத்தில் அப்போ போயிருந்தார். இந்த குண்டூர்லேருந்து இந்த ஆஞ்சநேய உபாசகர் வந்து இந்த பொட்டியில் பாம்பு இருந்து அதை திறந்து பெரியா பார்க்குறதுலாம் அவரும் நாராயணனும் இருந்தது. அவரும் சொல்லுவார், கோவிலுக்கு போனால் இவர் பொட்டியை கையில் வச்சுருக்காரு, பெரியவா என்னன்னு கேளு அப்படின்னா அவர்கிட்ட. உடனே நாராயணன் போய் இது என்ன அப்படின்னு கேட்டால், சுப்பிரமணியம் அப்படின்னு சொன்னார். தெலுங்காலெலாம் சுப்பராயிடு சுப்பராயிடு அப்படின்னு பார்ப்பாம்ப. சுப்பிரமணியம் அப்படின்னா இவர் எதுவும் சுப்பிரமணிய சுவாமி படமாக்கும் விக்கிரகமாக்கும்னு நினச்சின்னு இருக்க. உடனே பெரியவா சிரிச்சுன்னு அப்படியே அதை திறந்து காமிக்க சொல்லு அப்படின்னா, திறந்தா பார்த்தா பெரிய பாம்பு. இவர் பயந்து போயிட்டார். அந்த பாம்பு வந்தது, நேர கிடுகிடுகிடுன்னு பொட்டியிலேருந்து இறங்கி போச்சு. மல்லிகார்ஜுனேஸ்வர் சன்னிதியில் போய் அவர் தலையில் சுத்தின்னு நின்றுது. எல்லாரும் பார்த்து ஒரே பயந்து போனால் எல்லாருக்கும் ஆச்சரியம் எல்லாம் பண்ணித்து உடனே திரும்பி வந்துடுத்து பொட்டிக்குள்ளே போச்சு. இப்படி இல்லாமல் அங்கே பண்ணின்னு இருக்கு. அது மாதிரி தான் பெரியவாள்கிட்டையும் வரத்தே இவர் திறந்து விட்டாக்க இது பாட்டுக்கு வெளியில் வந்தது, பெரியவாளுக்கு தூக்கி படம் காமிச்சுது, நமஸ்காரம் பண்ணுறாப்புல தலையை தொங்க போட்டுருந்து உள்ளுக்குள்ளே போயிடுது. இதெல்லாம் பரணிதரன்ட்டு அங்கே மடத்தில் இருந்தவா சொன்னால் இவருக்கு ஆச்சரியம், அவர் இன்னும் இருக்கார், ஆமாம் ஆமாம் இங்கே தான் ஒரு பக்கத்தில் ஒரு விடுதி அல்ல தங்கியிருக்கார் அப்படின்னு. உடனே இவாளுக்கு ஒரே ஆச்சரியம், இவரை போய் எப்படியானும் பார்க்கணும், அந்த பாம்பு கிடச்சா பார்க்கணும் அப்படின்ட்டு இவா தேடி கண்டுபிடிச்சின்னு அவர் இருக்கிற இடத்துக்கு போனால், அவர் பேர், அவர் குண்டூர்லேருந்து வர ஒரு ஆஞ்சநேய பக்தர், அவருக்கு பேர் லங்கா வெங்கடேஸ்வர சாஸ்திரி அனுமந்ததாசர் அப்படின்னு பேர். இவர் என்ன பண்ணுற, குண்டூரில் ஒரு ஆயுர்வேத காலேஜில் ஆயுர்வேத டாக்டராக இருக்கிறவர். கிட்டத்தட்ட 1967 வருஷத்தில் அவருக்கு ஒரு 45 வயசு வக்கில் இருக்கலாம். அவள் அப்பா லங்கா சிங்கைய சாஸ்திரி அப்படின்னு அவர் ஒரு பெரிய சங்கீத வித்வான். இந்த பரணிதரன் அவரை போய் பேசுகிறார், அவரோட இந்த பாம்பை பார்க்கணும் அப்படின்னு போனார். அவரை பற்றி அந்யோன்யமாக பேசிட்டு அவரோட பற்றி விவரங்கள்லாம் அதில் சேகரித்தார். அந்த லங்கா வெங்கடேஸ்வர சாஸ்திரி சொன்னார், அவருக்கு ஒரு 16 வயசு இருக்கிறதே படிச்சுன்னு இருக்கிறதே திடீர்னு என்னமோ தோணித்தான் ஸ்ரீசைலம் போகணும் அப்படின்ட்டு. உடனே ஸ்ரீசைலம் வீட்டில் சொல்லிக்காத கொள்ளாத ஸ்ரீசைலத்துக்கு வந்துட்டார். அப்போ சிவராத்திரி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு, சிவராத்திரிக்கு ஸ்ரீசைலம் போகணும் அப்படின்னு என்னமோ அவருக்கு ஒரு உள்ளுணர்வு வந்திருக்கார். வந்தால் ஸ்ரீசைலத்தில் வந்து சுவாமி தரிசனம் பண்ணினோன்னு அங்கே இருந்த ஒரு பிராமணர் ஒருத்தர் என்ன பண்ணினார், மகாநந்திங்கிற க்ஷேத்திரத்துக்கு சிவராத்திரிக்கு போ அப்படின்னு உடனே உத்தரவு பண்ணினார். பக்கத்தில் முன்னமே பார்த்தோம், பெரியவா மகாநந்திங்கிற க்ஷேத்திரத்துக்கு போனா அப்படின்னு. இந்த மகாநந்திக்கு போ அப்படின்னு ஸ்ரீசைலத்துக்கு போனாக்கா அங்கே ஒரு உத்தர் உத்தரவு பண்ணினா, இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரி மகாநந்திக்கு போயிட்டார். மகாநந்தியில் போய் சிவராத்திரி தரிசனம் பண்ணினார். சுவாமி தரிசனம் நன்னா ஆச்சு. மறுநாளைக்கு இவர் என்ன பண்ணார், அந்த மகாநந்தியிலேருந்து கிழக்கை நோக்கி நடந்து போயின்னு இருக்கு. இதெல்லாம் கால்நடையாக போடுற. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரிக்கு ஒரு சுய உணர்வோடு புத்திபூர்வமாக பண்ணுறாப்புல காரியமாக இல்லை, இவரை அறியாத ஏதோ ஒரு உந்துதல் இப்படிலாம் காரியம் பண்ணின்னு இருக்கு. அப்படி கிழக்கை நோக்கி இந்த மகாநந்தியிலேருந்து போயின்னு இருக்கிறதே எய்தாப்பில் ஒரு பெரிய ரிஷி மாதிரி ஒருத்தர் வந்தார்.
வந்தவர் வா 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 அப்படின்னு இந்த பையனை 16 வயசு பையன் தானே கூப்பிடுறார் இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரிய. கூப்பிட்டு என்ன பண்ணினார், இவரோட பூர்வோத்தரம்லாம் சொன்னார், உங்க அப்பா பேர் இதுவா தாத்தா பேர் இதுவா இதெல்லாம் அந்த ஃபேமிலியில இருக்க பூர்வோத்தரங்கள்லாம் சொன்னார். இது இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரிக்கு இந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவர் யாருன்னே தெரியல, பார்த்தா பெரிய ரிஷி மாதிரி இருக்கார், பழுத்த பழமா இருக்கார். இப்படி எங்கேயோ வந்த இடத்துல நாமளே இந்த இடத்துல வந்திருக்கோம், இவர் திடீர்னு நம்மளோட பூர்வோத்தரெல்லாம் கேட்கிறானேன்னு ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கும் இல்லையோ நமக்கு, அது மாதிரி பிரமிச்சிருக்கார். உடனே அவர் கேட்டார், நீ வீட்டில் சொல்லிக்காத ஏன் வந்த வந்துட்டியா அப்படின்லாம் சொன்னால், இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரிக்கு நிஜமாவே இந்த வந்த யோகீஸ்வரர் மேலே அபாரமான பக்தி வந்துருத்து, பிரியம் வந்துருத்து. இன்னும் இப்போ ஏற்பட்ட திருக்கால ஞானி மாதிரி இருக்கார் இவர், எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு நம்மளை பற்றின ரகசியம் எல்லாம் அப்படின்னு. உடனே என்ன பண்ணார், தன்னறியாத அவரோட காலில் விழுந்தார், காலில் விழுந்து சரணம்னு விழுந்தார். உடனே அவர் தூக்கி எடுத்தார், கவலைப்படாதவா அப்படின்னு. உடனே காதில் ஏதோ மந்திரம் உபதேசம் பண்ணினார், மந்திரோபதேசம் பண்ணி இதை ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரி அங்கேயே அவரோடையே இருந்துட்டார், எந்த இடத்துல பார்த்தாரோ எங்கே ரெண்டு பேரும் மீட் பண்ணாலோ அந்த இடத்துலயே அவரோடையே தங்கியிருந்தார். 3 நாளைக்கு விடாத ஜபம் பண்ணினார். ஜபம்னா அன்னாகாரம் இல்லாத தன்னோட தேகபாவம் கூட மறந்து இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரி ஜபம் பண்ணியிருந்தார். அப்படி ஜபம் பண்ணி 3 நாள் ஆனோடனே 4வது நாள் அந்த யோகீஸ்வரர் கூப்பிட்டு, போறோம் நீ உன் ஊருக்கு போ அப்படின்னு. ஊருக்கு போன்னு சொன்னவர் நேரம் உங்க சித்தப்பா வீட்டுக்கு போ, உங்க சித்தப்பா இருக்கிற ஊர்ல சித்தப்பா வீட்டுக்கு போ, அங்க ஒரு அலமாரியில பூஜை எல்லாம் இருக்கு, பூஜை சாமான்கள்லாம் இருக்கு, உங்க பரம்பரையா வந்த பூஜை அந்த பஞ்சாயுதன பூஜையை எடுத்துக்கோ, அதை கிரமமா பூஜை பண்ணிட்டு வா, உனக்கு க்ஷேமம் உண்டாகும். அதுக்கப்புறம் அந்த பூஜையை விடாத பண்ணினீன்னா, அந்த மந்திரஜபத்தையும் பண்ணினா, 6 மாசத்துல உனக்கு ஆஞ்சநேயரோட தரிசனம் கிடைக்கும், அதுக்கப்புறம் உனக்கு க்ஷேமகரமா இருக்கும், அதனால கவலைப்படாத போயிட்டு வான்னு. உடனே இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரி உங்களை பிரிஞ்சு போகமாட்டேன் அப்படின்னு புடிவாதம் பிடிச்சார். இப்போ ஏற்பட்ட ஒரு மகானார்கள் வலியை, நான் எங்கேயோ வந்தவனே, என்ன அறியாத நான் வந்தவனே, நீங்களாவே வானு கூப்பிட்டு மந்திரோபதேசம் பண்ணி இப்படி 3 நாள் ஜபம் பண்ணுறதுலேயே எனக்கு என்ன அறியாத என்னமோ ஒன்றும் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற சக்தி புரியறது, இப்படிலாம் எனக்கு அனுகிரகம் பண்ண இனிமேல் உங்களை விட்டு போகமாட்டேன், உங்களோடையே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த யோகீஸ்வரர், இல்லை உனக்கு நிறையா காரியம் இருக்குது, நான் சொன்னபடி போ, உங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போ, அங்கே இருக்கிற சுவாமி எல்லாம் எடுத்துக்கோ, பூஜை சாமான்லாம் எடுத்துக்கோ, பூஜை பண்ணு, ஜபம் பண்ணு, உனக்கு ஆஞ்சநேயர் தரிசனம் கொடுத்து உன்னை ஆட்கொள்வர், நீ நிறையா அதுக்கப்புறம் க்ஷேமமாக பல காரியங்கள் பண்ண போற அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு, இந்த குரு ஆக்ஞை மீற முடியல நேராக சித்தப்பா வீட்டுக்கு வந்து, சித்தப்பா வீட்டில் வந்து அதே மாதிரி பார்த்தா, இப்போ எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிறவர்கள்லாம் ஆச்சரியம், எங்கேயோ காணாமல் போயிட்டான் திடீர்னுன்னா, வீட்டில் சொல்லாத கொள்ளாதுன்னா வந்திருக்கார், வந்தவன் திடீர்னு இத்தனை நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு வந்துட்டானே அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் வந்தவர் ஒத்தரையும் வீட்டில் பேசல ஒன்றும் இல்லை, போனார் சித்தப்பா வீட்டில் இருக்கிற அந்த அலமாரில் இருக்கிற சாமான பூஜை சாமான்லாம் எடுத்தார், தனக்கு தெரிஞ்சபடி இந்த பஞ்சாயுதன பூஜையை பண்ண ஆரம்பிச்சார், இந்த மந்திர ஜபத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்படி பண்ணினா இவரோட வாழ்க்கையே ஒரு தின்சாக மாறி போயிட்டதுனால, அத்தியாத்மிகத்தில் ஈடுபட்டுறதுனால வீட்டில் இருந்த வாளுக்கெல்லாம் என்னமோ தோணிப்படுத்தி, இந்த குழந்தைக்கு ஏதானும் பைத்தியம் முடிச்சுட்டா, இங்கே போன இடத்துல ஏதானும் ஆயிடுதா என்னவோ அப்படின்னு அவளுக்கு கவலை, அவா கவலை. இவர் பாட்டுக்கு அப்படியே இருந்துருந்தார். அப்படி இருந்தவருக்கு ஒரு நாளைக்கு 6 மாசத்தில் ஆஞ்சநேயர் தரிசனம் கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா, சொப்பனத்தில் ஆஞ்சநேயர் வந்தார். ஆஞ்சநேயர் வந்து அவருக்கு உபதேசம் என்ன பண்ணினார், ஆசீர்வாதம் பண்ணி மேற்கு கோதாவரி ஜில்லாவில் தணுக்கூன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த தணுக்கூக்கு பக்கத்தில் சிலகபாடுலே அப்படின்னு ஒரு கிராமம், அங்கே சத்யநாராயண ராஜுன்னு ஒருத்தர் இருக்கார், அவா விட்டு மாட்டு கொட்டாயில் போனின்னா 6 கஜம் ஆழத்தில் நான் இருக்கேன், என்னை எடுத்து நீ ஒரு பூஜையில் வச்சுன்னு வா, உனக்கு க்ஷேமம் ஏற்படும் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொப்பனத்தில் சொன்னார். இவர் சொப்பனத்தில் சொன்னாக்க நேராக இந்த சிலகபாடலை கிராமத்துக்கு வந்துட்டார். சத்யநாராயண ராஜுட்ட வந்து சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறார், இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற இந்த சுவாரஸ்யமான கதையை நாம் தொடர்ந்து பார்க்கப்போம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை, வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம்.
திருச்சிற்றம்பலம். ஆசைப்பத்து கருட கொடியோன் காணமாட்டான், கருட கொடியோன் காணமாட்டான் கழற்சேவடி என்னும் பொருளை தந்து இங்கு என்னை ஆண்ட புல்லாமணியேயோ, இருளை துறந்துட்டு இங்கே இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான். ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே, முய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த மூளை என்பு தோல் போர்த்த குப்பாய் அம்புக்கு இருக்ககில்லேன் கூவிக்கொள்ளாய் கோவேயோ. எப்பாலவர்க்கும் அப்பாலாம் என்னாரமுதேயோ, அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. ஆர்ந்து ஈ மொய்த்து அழுக்கொடு திரியும் சிறுகுடில் இது சிதைய கூவாய் கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே, தேவா தேவர்க்கு அறியானே சிவனே, சிறிது என் முகநோக்கி ஆவா என்ன ஆ பட்டேன் சிறிது என் முகநோக்கி ஆவா என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. மிடைந்து எழும் மிடைந்து எலும்பு ஊத்தை மிக்கு அழுக்கு ஊரல் வீரிலி நடைக்கூடம் தொடர்ந்து எனை நலிய
துயருருகின்றேன் சோத்தம் பெருமானே, துயருருகின்றேன் சோத்தம் எம்பெருமானே. உடைந்து நைந்து உருகி உன்னொளி நோக்கி உன் திருமலர்பாதம், மலர்பாதம் அடைந்து நின்றிடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அழிபுன்னகத்து புறந்தோல் மூடி அடியேனுடையாக்கை புளியம்பழம் ஒத்திருந்தேன், இருந்தும் விடையாய் பொடியாடி எளிவந்து என்னை ஆண்டு கொண்ட என் ஆரமுதேயோ, அழியன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. எய்த்தேன் நாயேன் இனி இங்கு இருக்கையில்லேன் யுவாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா மலர்ச்சேவடியா நீத்தா முகவொளி நோக்கி முருவல் நகை காண அத்தாசால ஆசைப்பட்டேன், அத்தாசால ஆசைப்பட்டேன் கண்டாய் பாரோர் விண்ணோர் பரவியேத்தும் பரனே பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வானே பேராயிரம் பரவி பேராயிரமும் பரவி திரிந்து எம்பெருமான் என ஏத்த ஆரா அமுதே ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. கையால் பொழுது உன் கழற்சேவடிகள் கழும தழுவிக்கொண்டும், கையால் பொழுது உன் கழற்சேவடிகள் கழும தழுவிக்கொண்டும், எய்யாது என்றல் தலைமேல் வைத்து எம் பெருமான் பெருமான் என்று ஐயா என்றன் வாயால் அரற்றி ஐயா என்றன் வாயால் அரற்றி அழல் சே மெழுகு ஒப்ப
ஐயாற்றுகரசே ஆசைப்பட்டே ஐயாற்றுகரசே ஆசைப்பட்டே கண்டாய் அம்மானே. செடியாறு ஆக்கை திறம் மரவீசி சிவபுர நகர்வுக்கு கடியார் சோதி கண்டு கொண்டு என் கண்ணினை களி கூற படிதான் இல்லா பரம்பரனே உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. வெஞ்சேலனைய கண்ணாதம் வெகுளி வலையில் அகப்பட்டு நெஞ்சேன் நாயேன் ஞானச்சுடரே நானோ துணை காணேன் பஞ்சேரடியாள் பாகத்து ஓருவாய் பவள திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. ஆசைப்பட்டேன் அஞ்சேலென்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா. திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல் சீரார் பவளம் கால் முத்தம் கயிராக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து சீரார் பவளம் கால் முத்தங்கயிராக ஏறாரும் பொற்பலகை ஏறி
இனிது அமர்ந்து நாராயணன் அறியான் நான் மலர்த்தாள் நாராயணன் அறியான் நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராகத்தந்தருளும் உத்தரகோசமங்கை ஆராமுதின் அருட்டாளினை பாடி உத்தரகோசமங்கை ஆராமுதில் அருள்தாளினை பாடி போரார் வேர்க்கண் மடவி புன்னூசல் ஆடாமோ போரார் வேர்க்கண் மடவி புன்னூசல் ஆடாமோ திருச்சிற்றம்பலம் கஞ்சிவய காமாச்சி தங்குழங்காய் சங்கரே கஞ்சிவய காமாச்சி தங்குழங்காய் சங்கரே குரு சேகரே நித்தமெங்கள் நாவீசையில்
பெரியவாசரம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரம்.